வணக்கம். இந்த திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்த ஜெயா டிவிக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பிறந்தது அப்போ ராமநாதபுரம் மாவட்டம், இப்போ பசுமன் மாவட்டம், சிவகங்கைக்கு பக்கத்தில் ஒக்கூருங்கிற கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த ஒரு வருஷத்தில் எங்கள் குடும்பம் இன்றைக்கி மதுரை பக்கத்தில் மேலூரில் நாங்கள் போய் செட்டில் ஆகிட்டோம். நான் படித்தது, வளர்ந்தது, காலேஜ் வரைக்கும் படித்தது எல்லாமே மேலூரில் தான். அப்போ எங்கள் அப்பா வந்து ஆரம்ப காலத்தில் நாடக நடிகர் இருந்தார். ஒக்கூர் ராஜபாட் ராமையா என்ன ஆடார்னா அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் கல்யாணம் பண்ண போகும்போது கல்லலுக்கு பக்கம் குருந்தமட்டு ஊரில் தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர். அங்கே போய் பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளையை பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு. ஆனால் அவங்க வச்சா கண்டிஷன், முதல் கண்டிஷன், நாடகத்தில் நடிக்கிறாரு, நடிக்கிறத நிறுத்திட்டா நாங்கள் எங்கள் கட்டித்தரோம்னு சொல்லி எங்கள் அம்மா கொடுத்தோம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா கல்யாணத்துக்காக அவர் நாடகத்தை நிப்பாட்டிட்டு எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் மேலும் செட்டில் ஆகி எங்கள் அப்பா வந்து அங்கே நாடா டிரான்ஸ்போர்ட்னு ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் வந்து அவர் டிரைவராக ஒர்க் பண்ணார். அதேமாதிரி எனக்கு வந்து என் கூட பிறந்தவங்க மூத்த ஒரு கருப்பு யான்னு சொல்லி அவர் அண்ணன் இப்போ இறந்துட்டார், இறந்து 20 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் பாண்டிங்கிறவர், அவர் வாத்தியார், ரெண்டு அண்ணன். மூணாவது அக்கா வந்து புஷ்பவள்ளி, அவங்க ஹவுஸ்வைஃப் ஒர்க் போயிருக்காங்க. நாலாவது அக்கா வந்து வைரத்தாள்னு சொல்லி, அஞ்சாவது தான் நான் பிறந்தேன். ஆக என்னை படித்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு வளர்த்தது எல்லாமே எங்கள் அப்பா டிரைவராகவும் கண்டக்டராகவும் இருந்தார். எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் வந்து டிரைவர் தான். அப்படி படிப்படியாக தான் மேலூரில் நான் வந்து வளர ஆரம்பித்தேன். ஆனால் என்னமோ தெரியல, எங்கள் அப்பா நாடக நடிகராக இருந்தனால சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அந்த சினிமாங்கிற மோகம் மட்டும் எனக்கு விடலை. எப்படியாவது சினிமா நடித்தாங்கன்னா நான் ஹீரோலாம் கிடையாது, ஹீரோ ஆகிக்க முடியாது. ஒரு சீன் வந்தால் போதும், சும்மா அப்படி வந்துட்டு போனால் போதும்னு சொல்லி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். படிப்பே ஏற சித்திரவா அப்படியே இருந்தேன். எப்படி பாஸ் பண்ணி எனக்கே தெரியாது. 9வது நான் 3 வருஷம் படித்தேன். சொல்கிறதுக்கு எனக்குன்னு சங்கட்டம். 3 வருஷம் படித்தேன், படிப்பே வரல. 10வது 11வது பாஸ் பண்ணிட்டேன். எப்படி பாஸ் பண்ணி எனக்கு தெரியாது. இன்றைக்கி எனக்கு படித்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் எனக்கு என்ன சின்ன வயசுலேருந்து, அப்போ எங்கள் ஊரில் மேலூரில் ஜெய்கின் ஆக்ஷன் ஒரே ஒரு தேட்டர் தான். அந்த தேட்டரில் ஓய் இப்போ போனாலும் படிக்க போகிறேன் ஃப்ரெண்டு வீட்டில் ரூம் தங்க போகிறேன்னு சொல்லி போய் என்ன பண்ணுவோம், போய் நல்லா அப்படியே படிக்க போகிறோம். படிச்சுட்டு நேராக கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிடும். எங்கள் வீட்டில் வந்து நாடகம் பார், கரகாட்டம் பார், சிலம்பாட்டம் பார், ஒயிலாட்டம் பார், எங்கேயெல்லாம் போ, சந்தன கூட அங்கே போ. ஆனால் சினிமாவுக்கு போனால் மட்டும் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. அதனால் வீட்டுக்கு தெரியாமையே சினிமா பார்க்குறதே நான் விளக்கமாக இருந்தேன். அப்படி படிப்படியாக ஒவ்வொரு தடவையும், அதுவும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம்னா முதல்ல போய் நின்றுடும். அந்த காலகட்டத்தில் வந்து தலைவர் கூட அம்மா ஆக்ட் பண்ண காரணம்லாம் அத்தனை படங்கள் நான் பார்த்துருக்கேன். நான் இன்றைக்கி சினிமாங்கிற வேகமாக வர்றது காரணமே தலைவருடைய படங்களை பார்த்து தான். இப்படியாவது நான் வந்து சினிமாவில் ஆளாகணும் வந்து வந்து. ஆனால் இங்கே மெட்ராஸுக்கே வர்றதுக்கு வழி இல்லை. இன்றைக்கி நான் வந்து மெட்ராஸ் 30 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி மெட்ராஸுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரியாத இடமே கிடையாது, அந்தளவுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அன்றைக்கி நான் மெட்ராஸுக்கு எப்படி வர்றதுனே ரூட்டே தெரியல, எனக்கு கூட்டி போகிறதுக்கு ஆள் இல்லை. எப்படா மெட்ராஸுக்கு போகிறோன்னு தெரியாமல் வேறு வழி இல்லை. +2 வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனால் வீட்டில் வந்து மேற்கொண்டு படினாங்க. நான் சொன்னேங்க அப்பா மட்டும் நான் மேற்கொண்டு படித்தா ஃபெயிலாக போவேன், பரவாயில்லையா அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னா, இல்லை இல்லை நான் வேலைக்கு போகிறேன். எந்த வேலைக்கு போகிறேன்னா, அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ராஜா டூரிங் டாக்ஸின்னு அங்கே ஒரு டூரிங் டாக்ஸி இருந்துச்சு. அதுக்கு ஓனர் யாருன்னா, இன்றைக்கி நம்ம மூவேந்தர் முன்னணி கழகத்துடைய வேந்தர் சேதுராமனுடைய மாமனார் தான் என்னுடைய முதலாளி. அந்த ராஜா டூரிங் டாக்ஸில் அந்த அவர் அண்ணன்ட்ட போய் நான் வேலை கேட்குறேன். அந்த தேட்டில் வேலை செஞ்ச பையன் தங்கராஜ்னு ஒரு பையன் போலீஸ்கார் இருப்பாங்க. நான் கேட்டேன், எப்போ தேட்டில் வேலை செய்கிறீ, டிக்கெட் குக்கர்லாம் பண்ணுறேன், சம்பளம் வாங்குகிறேன், அங்கே சினிமா நீ 3 வருஷம் பார்க்குறீல்ல, அது எப்படின்னு. அது என்னென்ன, நம்ம தேட்டில் வேலை செய்கிறேன், டிக்கெட்டை கொடுத்துட்டு வேலையை முடிச்சுமே படம் பார்க்கணும் அப்படின்னு. ஓஹோ, அப்போ வேலை பார்த்தோம்னா சினிமா ஓட்டில் 3 வருஷம் படம் பார்க்கலாமா, ஓகே நல்ல ஐடியான்ட்டு எனக்கு அந்த வேலைக்கு பிடிச்சேன். அந்த மாடலில் வேலை கொடுக்கணும் எனக்கு என்னென்னா, வேலைக்காக இல்லை, அங்கே ஒவ்வொரு ஷோவும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஓசியில். அப்படித்தான் போய் ராஜா டூரிங் டாக்ஸில் போய் வேலைக்கு சாதாரணமாக டிக்கெட் கிளிக்கிற மாதிரி வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ அந்த டூரிங் டாக்ஸ் 1.5 வருஷம் விடுவாங்க, டிக்கெட் கொடுக்கறது, டிக்கெட் கிளிக்கிறது, அப்புறம் டிஷ்டேபிள் சீல் போடுறது, அப்புறம் ஆப்ரேட்டரில் படம் ஓட்டுறது, எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு மேனேஜர் லெவலுக்கு அந்த டூரிங் டாக்ஸ் வந்து 1.5 வருஷம் வேலை செஞ்சேன். அப்புறம் சம்பளங்கள் கட்டுப்படியாக போகலன்னு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படியே நான் விலகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நேரத்தில் மேலூரில் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற எங்கள் அம்பலாருடைய கணேஷ் தேட்டர் இங்கே வந்துச்சு.
அப்போ அந்த கணேச அம்பலாரும் எங்களுடைய ரிலேஷன் மச்சான் ஒருத்தர் ராமசாமி அவரும் பாட்டனர் இருந்தாங்க. அப்போ ஒரு ராமசாமி கூப்பிட்டு வா ஏன் அம்பலாத்திட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க, நீயே சும்மா இருக்க தேட்டரில் வேலை செய்யி அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு நான் போய் இன்றைக்கி கணேஷ் தேட்டர் இன்றைக்கி அங்கே மூணு தேட்டர் ஆச்சு மேலூர், நான் இருக்கும்போது ஒரே தேட்டர் தான். அந்த தேட்டரில் போய் நான் வந்து வேலை செய்வேன். அங்கே சம்பளம் சாதாரண சம்பளம் தான், அப்படிலாம் மாதம் நூற்றம்பது ரூபா இருபது மோசமாக கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு சம்பளம் பெருசு இல்லை, ஆனால் படம் பார்க்கணும், படம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், படம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா எல்லா படங்களும் பார்த்து 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 சினிமானா என்னங்கிறத ஃபுல்லாக மனசில் அப்படியே ஊறி போச்சு எனக்கு. அங்கே ஒரு மூணு மூணு வருஷம் வேலை பார்த்து நல்லா வேலை செய்வேன், நல்லா வேலை செய்வேன். ஆனால் முதலாளி என்னை விடுற மாதிரி இல்லை, என்னடா அப்படின்னு. எப்படி மெட்ராஸுக்கு போகிறது போக நாலஞ்சு வருஷம் ஆகி போச்சு. இன்னும் எங்கே மெட்ராஸுக்கு போய் எப்படி அடிக்க போகிறோம்னா நான் படங்களை பார்ப்பேன். இந்த ஸ்டுடியோவில் ட்ராலி தள்ளிட்டு போவாங்க, இன்னும் இதை கூட தள்ள மாட்டோம். இல்லை ஹோட்டலில் ஒரு சர்வர் டிஃபன் வைப்பார், ஏன் அதை கூட வைக்க மாட்டோம் நடிக்கலாமே அப்படின்னு. ஏன்னா எனக்கு படித்த காலத்தில் எங்கள் ஊரில் வந்து மேலூரில் சொக்கம்பட்டிங்கிற கிராமம், அப்போ என் நண்பர்கள் பாண்டி பாலு மோகன் எல்லாம் இருக்கிறோம், அவங்களாம் நாங்கள் அப்போலோ நாடக கலா பண்ணுறோம் அப்படின்னு நான் தான் பேர் வச்சதுக்கு. அப்போவே நான் சொல்ல 72 காலகட்டங்கள் 71 காலத்தில் அப்போலோ நாடக கலா பண்ணுறோம்னு நாடகம் வச்சு வருஷம் வருஷம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு நாடகம் போடுவோம். அதை வந்து ஆசையின் விளைவுன்னு ஒரு நாடகம் போட்டோம். அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணேன், பண்ணையார் மகள்னு ஒரு நாடகம் போட்டோம். அந்த நாடகம் போட்டு ட்ரெயல் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தீ பார்க்கும்போது அப்போ தான் புரட்சித்தில் வாங்கி பண்ண உலகம் சுற்றுவாளியம் படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த பச்சை கிளி முத்துச்சரம்ன்ற பாட்டு வந்துச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணால், அந்த பணியார் மகள் டான்ஸில் என் கூட ஒரு ஆம்பளை பையன் சலீம் இருக்கான் நாமினிப்பட்டி, அந்த சலீமுக்கு லேடிஸும் போட்டு ரெண்டு பேரும் ஆடுவோம். அப்போவே எனக்கு அந்த காலகட்டத்தில் பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டுக்கு பச்சை பேண்ட்டு பச்சை சட்டை போட்டு அப்போவே டான்ஸ் ஆனேன் பணியார் மகள் 72 தலைவர்கள். அப்புறம் இன்ப முடியும் ஒரு நாடகம் போட்டு இப்படி நாடகங்கள் போட்டு 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 அப்போவே எனக்கு அப்படியே ஆஹா நாடகம் நடிச்சுமே சினிமாவுக்கு போகலாமா போகலாமா வேர்க்கையில் வந்து இங்கே இருந்து தியேட்டர்லேயே வேலை செஞ்சால் போயிருமே இப்படியா மெட்ராஸுக்கு போகணும்னு சொல்லி போகும்போது எங்களுடைய சினிமா பையன் கோபால் ராஜன் அவர் டெல்லியில் வந்து பிஎஸ்டி பண்ணிட்டு இருந்தார். அப்போ எங்கள் அண்ணா சொன்னேன், அண்ணே என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டி போய் டெல்லி, அட டெல்லிக்கு வந்து என்ன போகிற அங்கே இந்தியிலாம் பேசணும் அப்படின்னு, நீ பரவாயில்ல கூட்டி போயிரு இங்கேருந்து நான் அப்படி இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனை வந்து எங்கள் மோராலிட்டியை சொல்லி மோராலி நான் டெல்லிக்கு வேலைக்கு போகிறேன் எனக்கு ஒரு லெட்டு கொடுங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நல்ல பையன் சொல்லி அவர் லெட்டு கொடுத்தாரு. நான் டெல்லிக்கு போனேன். டெல்லிக்கு 78 வந்து மே மாதம் போய் நான் வந்து ஒரு 1.5 இருந்தேன். அங்கே கேமுக்கான்னு ஒன்றும் தெரியாது, பூரா இந்திய வாப்போன்னு தெரியாது. நான் ஒரு புக்கை வேறு வாங்கி வச்சுட்டு நான் எங்கள் சித்தப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் காலைல போயிடும் பிஎஸ்டிக்கு. நாங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு டீ கொடு ஒரு பால் கொடுங்க சொல்ல தெரியாங்கிறது, நாங்கள் டீன்னு சொல்லுவோம் அவங்க என்ன கே கேன்னு கிட்டே போங்க நமக்கு தெரியாது. அப்படி ஒரு 1.5 டெல்லியில் இருந்து எங்கள் அண்ணன் ஒரு வேலை சேர்த்து விட்டு வீட்டில் ஒரு வீட்டில் எடுபடி வேலை மாதிரி வேலை செஞ்சேன். வேலை செஞ்சால் கூட எனக்கு பிடிக்கல, ஆகா எப்படா மெட்ராஸுக்கு போகிறது நடிக்கணுமே அப்படின்போது எங்கள் அண்ணன் கிட்ட அண்ணன் எனக்கு பிடிக்கல கூட மெட்ராஸ் விட்டோம். மெட்ராஸில் யார் அவனுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ எங்கள் சினிமா பசங்க வந்து ராமே லட்சுமணன் ட்வின்ஸ் ரெண்டு பேர் அவங்க இங்கே இருக்க வேலை செய்கிறாங்க. அவங்க அட்ரஸ் எனக்கு தெரியும், நான் இங்கே போய் அவங்கள பார்த்து இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி போகும்போது என்னடா சினிமாவில் என்னடா பண்ண போகிறோம் இல்லைண்ணே செத்த போனமாவது நான் சினிமாவில் போகணும் ஸ்க்ரீனில் வரணும்னே அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அண்ணன் என் தண்ணியை ஏற்றி விட்டுச்சு. நான் டெல்லியிலேருந்து மெட்ராஸுக்கு வந்தேன். அப்போ அம்ஜுக்கில் தான் எங்கள் தம்பி வீடு, சென்ட்ரலில் இறங்கி அங்கே கிளாக் ரூமில் பொட்டியை போட்டு என் தம்பி வீட தேடி பிடிச்சி அங்கே ராமலட்சுமி வீட்டு என் தம்பி வீட்டு இருந்தேன். அங்கே தப்போ என் தம்பிக்கு தான் செலவு காசு கொடுத்து பார்த்துக்கிட்டேன். அப்போவும் அவங்க பணம் கொடுப்பாங்க, ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க. அங்கே ஹோட்டலில் போய் நான் இட்டி தின்னு விட்டு நேராக வெல்லிங்டன் தேட்டரில் போய் நியூஸை பார்ப்பேன். அப்போ படம் பார்த்துட்டே இருப்பேன், ரெகுலர் ஷோ அந்த ஷோ இந்த ஷோ எல்லா ஷோவும் பார்த்து 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 பார்த்து. இந்த எங்கள் அம்பலார் தேட்டரில் வந்து எப்படி சினிமா லிங்க்கு ஏற்படுச்சுனான், அப்போ வந்து அச்சானின்னு ஒரு படம் காரைக்குடி நாராயண் டைரக்ஷன், அந்த படத்துக்கு எங்கள் முதலாளி அம்பலார் வந்து ஃபைனான்சியர். அப்போ அந்த காரைக்குடி நாராயண் ஃபைனான்சியர் பேசும்போது தேட்டருக்கு வர்றாரு மேலூருக்கு. அப்போ ஆகா சினிமா டைரக்டர் வந்துட்டாருன்னு சொல்லி அப்போ நான் மேனேஜராக இருந்தாலும் அவர் காரக்குணன் சாருக்கு நான் போய் தான் டிப்பெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பரிமாறி, சார் இந்த சினிமா அச்சாண்டில் ஏதாவது ஒரு சீனாவது நம்மளை விட்டுருங்க சார், சும்மா எதாவது வந்துட்டு போனால் போதும் சார் அப்படின்னு. அவர் பார்த்துட்டு அப்படியா சரி சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் மோலாட்டின்னு சொல்ல சொன்னேன், சொல்லுங்கய்யா சும்மா ஒரு சீன் போய் நடிச்சு வந்துடுறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறான்னு சொல்கிறோம்னா கடைசியில் படம் அச்சாணி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் டென்ஷன் ஆகிட்டேன், என்னடா ஒரு சீனில் கேட்டேன் கூட மூட வர்றதுக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகி போச்சு என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்போ நான் டெல்லி கிளம்புனேன்.